இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நிறைய பெண்கள் பார்த்துட்டேன்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் தடங்கள் இருக்கும் உதாரணமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குழந்தை வந்து வளர்ந்துன்னு இருக்கு அம்மா அப்பா வந்து இது வேண்டாம் அது வேண்டான்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பா பெரியவங்க சொல்றது என்னைக்குமே கரெக்டு தான் இருப்பினும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும் இதை ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கும் அந்த தடங்கள் அவங்க உங்களுடைய பாதுகாப்பு பல விஷயங்களை யோசிப்பா ஆனாலும் நீங்க ஜெயிக்கணும் அதாவது ஜெயிக்கணும்னா படிப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினச்சின்னு இருப்பேன் உண்டான முயற்சி நான் போய் ஒரு காலேஜில் சேர்ந்தால் நான் போய் ஹாஸ்டலில் தங்கி அதன் மூலமாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வந்துட்டு இருக்கணும் நான் வந்து வாழ்க்கையில் நல்லா படிக்கணும் அடுத்த சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு வரணும் இப்படின்னு எதிர்பார்க்குறவா இருப்பா இல்லையா பெரியவங்களுடைய அனுகிரகமும் இருக்கணும் அதே சமயத்தில் நான் ஒரு காரியத்தை ஜெயிக்கவும் செய்யணும் இது குறிப்பாக பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம் சார் பெண்கள் மட்டும்தான் சொல்லணுமா ஆண்கள் நாங்கள் சொன்னால் இது வந்து சரிப்படாதா நிச்சயம் சரிப்படும் இருப்பினும் அவங்க சொல்லும்பொழுது உண்டான பரிவார தேவதைகள்னு சொல்லுவாள் அதாவது துவார பாரகன்னு இல்லையா இந்த பரிவார தேவனால் கோயில் சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகளே சொல்கிறது உண்டு அதே சமயத்தில் வந்து அம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய துவார பாலைகைகள்னு சொல்ல முடியும் அந்த அம்பாளுடைய மந்திரம்தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் பெண்கள் அவங்க வாழ்க்கையில் படிப்பு வேலை அவங்க செய்யக்கூடிய தொழில் இது எல்லாத்திலையும் வெற்றி பெற என் குடும்பத்திலையும் வெற்றி உண்டான அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் இது பிரத்யேகமாக பெண்கள் சொல்லக்கூடியது ஆண்களும் சொல்லிக்கலாம் வேண்டிக்கலாம் நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோயில்கள்ல பார்த்துட்டேன்னா அம்பாள் வந்து மூலஸ்தானத்துல இருந்தா இப்போ சிவபெருமான் இருந்தா வெளியில இருக்கக்கூடிய துவார பாலகரை நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய துவார பாலகிகள் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் ஓம் விஜயசக்தியை நமக ஓம் ஜெயசக்தியை நம ஓம் விஜயசக்தியை நமக ஓம் ஜெயசக்தியை நமக எவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் பாருங்க ஓம் விஜய ஒரு காரியத்தை விஜயம் அதை ஜெயிக்காம விடமாட்டோம்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் விஜயசக்தியை நமக ஓம் ஜெயசக்தியை நம இந்த மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு முறை தினமும் சொல்றது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஓம் விஜயசக்தியை நமக ஓம் ஜெயசக்தியை நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் சப்போஸ் காலையில் ரொம்ப நேரத்தை எழுந்துட்டோம்னா இந்த மந்திரத்தை உட்காந்து சொல்லிக்கணும் அம்பாட்டை சுவாமி சன்னிதியில் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜா மடத்துக்கு முன்னாடி சப்போஸ் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் நம்ம அழகாக செப்பழை கழிச்சு வச்சோம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம் இன்னர் சாண்டிங் மனசில் இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும் அம்பாள் வந்து கூடவே இருந்து உங்க கூட ஒவ்வொரு காரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும்